வெல்கம் டு ஃபாக் ஹெல்த் பாயிண்ட்ஸ். உலக நாடுகளை அச்சுறுத்துகிற ஒரு பெரிய கொடிய வியாதியாக இந்த கொரோனா வைரஸ் பரவிட்டுருக்கு. டிவியில், நியூஸில், எல்லா வகையிலையும் இந்த கொரோனா வைரஸ் எப்படி பரவுது, யாருக்கெல்லாம் பரவுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் போதுமான அளவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்னென்னா ஜலதோஷம். ஏன்னா கொரோனா வைரஸும் இந்த ஜலதோஷமும் ஆல்மோஸ்ட் சிமிலரான சிம்டம்ஸ் காமிக்கிறதுனால ஜலதோஷம் வந்தாலே எனக்கு கொரோனாவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சமும் பயமும் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் பண்ணுறோம். ஜலதோஷம் இப்போ ரொம்ப காமனாக எல்லாருக்கும் வருது. ஏன்னா இப்போ சுயதோஷண நிலை மாறியிருக்கு. நம்ம கோல்டு சீசன் வந்து சம்மருக்கு வந்துட்டுருக்குறதுனால எல்லாருக்கும் இந்த கோல்டு, காஃபு, தொண்டை வறட்சி, மூக்கு உழுகிறது அப்படின்னு எல்லாருக்குமே காமனாக இருக்குது. ஸோ இதை நினச்சி கொரோனா வைரஸ் வந்துருமோன்னு பயப்பட அவசியமே இல்லை. உங்களுக்கு கோல்டு அண்ட் காஃப் இருந்துச்சுன்னா சின்ன இந்த எளிய ஒரு ஹோம் ரெமெடி சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். இஞ்சி எடுத்துக்கோங்க, அதை சின்னதாக நறுக்கிடுங்க. அதில் கொஞ்சம் ஜூஸாக எடுத்துட்டு இஞ்சியும் தேனும் கலந்து சாப்பிட்லாம். இல்லைனா பட்டையில் வந்து பொடியை எடுத்துக்கோங்க, அதில் தேன் கலந்து சாப்பிட்லாம். அப்படியும் இல்லைன்னா மஞ்சள் கொஞ்சம், துளசி கொஞ்சம், பெப்பர், இது மூணுமே போட்டு ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இருக்கிற அந்த சளி, அந்த கோல்டு எல்லாமே சீக்கிரமாக போயிடும். இதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஜலதோஷத்துக்கு ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் இதை செஞ்சு உங்கள் காமன் கோல்டை சரி பண்ணிக்கலாம். ஸ்டீம் இனலேஷன் பண்ணுங்கள், அதாவது வேது பிடிங்க. ஈக்குலிப்டஸ் ஆயில், பெப்பர்மெண்ட் ஆயில், அதை போட்டு நீங்கள் வேது பிடிக்கலாம். நைட் ஆனால் கொஞ்சம் காகிளிங் பண்ணுங்கள், அதாவது ஹாட் வாட்டரில் சால்ட் மிக்ஸ் பண்ணி தொண்டையை கொப்பளிச்சு துப்புறது. தினமும் உங்களுக்கு இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா காமன் கோல்டு இருந்தால் சீக்கிரமாக உங்களுக்கு சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களை சுத்தமாக வச்சுக்கோங்க, கைகளை கழுவிடுங்க, தினமும் வந்து உங்களுடைய டவல்ஸாக மாற்றிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் பண்ணும்பொழுது இந்த காமன் கோல்டு மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமையும் இருக்கும், உங்கள்கிட்டருந்தும் சீக்கிரமாக இது விலகிடும். இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு பெரிய ஒரு பயத்தை எல்லாருக்கிட்டையும் உண்டாக்கியிருக்கு. அதனால் முதல்ல பயப்படாமல் இருங்க. நீங்கள் பயந்தீங்கனாலே உங்கள் பாடியில் இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாயிடும். இம்யூனிட்டி தான் எல்லா வியாதியும் எதிர்த்து போராடுகிற ஒரு பெரிய பேரியராக நம்மளுக்கு இருக்குது. அந்த இம்யூனி சிஸ்டம் கம்மியாச்சுனாலே மற்ற வியாதிகள் சீக்கிரமாக வந்துடும். அதனால் அதை பற்றின பயப்பட வேண்டாம். அப்போது கொரோனாவுக்காக நாங்கள் எதுவுமே பண்ண வேண்டாமா அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் ரீசெண்டாக அப்ராட் ட்ராவல் பண்ணியிருந்தாலோ, இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்ராட் போயிட்டு வந்திருந்தாலோ, இல்லை உங்கள் ஏரியாவில் கொரோனா இருக்குது அப்படின்ற தகவல் வந்திருந்து உங்களுக்கு காமன் கோல்டு இருந்தால், அதாவது உங்களுக்கு காமன் கோல்டான சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் கொரோனாவாக இருக்குமான்ற ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. இது தவிர்த்து ஜலதோஷம் இருக்கிற எல்லாரும் கொரோனா டெஸ்ட் எடுக்கணுன்ற அவசியம் கண்டிப்பாக இல்லை. எந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும், இந்த டைமில் ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸும் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸு, முட்டையும் சேர்த்து இந்த மாதிரியான க்ரீஸி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. எல்லாருக்கும் கோல்டு வந்துட்டால் லெமன் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் லெமனை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஒரு வார்ம் வாட்டரில் லெமனை புழிஞ்சிட்டு அதில் தேன் கலந்து சாப்பிடுங்க. ஏன்னா லெமன் ஹனி வாட்டர் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு கட்டி இருக்கிற சளி எல்லாத்தையும் நீக்கிடும். ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இந்த கொரோனா வைரஸ்க்கும் காமன் கோல்டுக்கும் என்னென்னா, காமன் கோல்டில் உங்களுக்கு ரன்னிங் நோஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கொரோனாவில் நிறைய ப்ரீதிங் டிஃபிகல்டிஸ், அதை மூச்சு விடுறதுல சிரமம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஜலதோஷத்தில் அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ இதனால் நீங்கள் தேவையற்ற பயத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட உணவில் இஞ்சி, மிளகு, கார்லிக், அதாவது பூண்டு, இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக சேர்த்து சாப்பிடுங்க. பூண்டு கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வெறும் பேனில் வறுத்துட்டு அதை நீங்கள் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் சாப்பிடும் பொழுதும் உங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பெரிய நெல்லிக்காய், ஒரு நாளைக்கு பெரிய நெல்லிக்காவும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து ஜூஸாக நீங்கள் குடிக்கும் பொழுதும் உங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகும். இந்த கொரோனா பரவுகிற காலகட்டத்தில் உங்களோட இம்யூன் சிஸ்டமை நல்லா பூஸ்டப் பண்ணிக்கோங்க. இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுற நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடுங்க. அப்படி செய்தாலே உங்களுக்கு கொரோனாவை மட்டும் இல்லை மற்ற எந்த வியாதியும் வராமல் தடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிந்து கொள்ள ஃபுல்லான் கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.